போனால் போகட்டும் போடா இப்படின்னு பாடுற நிலைமை தான் இப்போ இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா எப்படியாவது வந்து இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி இந்தியா வந்து செமிஃபைனலுக்குள்ள போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நியூசிலாந்து வந்து ஆப்கானிஸ்தானை வின் பண்ணி ரெண்டாவது டீமா வந்து செமிஃபைனலுக்குள்ள வந்து போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தானையும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் வந்து கடைசி வரைக்கும் வந்து டஃப் கொடுத்து தான் வந்து விளையாண்டாங்க. இன்னைக்கு நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து கொஞ்சம் மரண பயத்தை காட்டுற மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட 50 ரன்னுக்கிட்டே வந்து 4 விக்கெட் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அடிதடியாக அடித்து விளையாடாமல் நின்று பொறுமையாக வந்து விளையாண்டு அதுவும் நசிபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரன் வந்து எடுத்தார். கிட்டத்தட்ட 70 ரன்னுக்கு மேலே வந்து அவர் ஒருத்தரே வந்து எடுத்தார். ஸோ அவர் எடுத்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நல்ல ஸ்கோர் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. எப்படியும் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு 140 ஸ்கோர் எடுத்தாவது வந்து நியூசிலாந்துக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப துரதிருஷ்டவசமாக கடைசி 2 ஓவரில் வந்து அவங்களால வந்து அடிக்கவே முடியல. 124 வந்து அவங்களோட ஸ்கோர் வந்து சுருங்கிருச்சு. இதை வந்து நியூசிலாந்து வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்கப்பா, நியூசிலாந்துக்குலாம் 124 பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பவுலிங்லேயும் வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விக்கெட்ஸ் போகிற மாதிரி பவுலிங்கில் வந்து ரொம்பவே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் 18th ஓவரில் இந்த மேட்சை வந்து ஈஸியாக முடிச்சிடுற மாதிரி வந்து முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சை கம்பேர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாந்துக்கு கொஞ்சமாவது டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மோசமாக வந்து விளாண்டோம், அந்தளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து மோசமாக விளாடல. எப்படியோ வந்து டஃப் கொடுத்து ஓரளவு வந்து கடைசி வரைக்கும் வந்து இழுத்து பிடிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செமிஃபைனலுக்குள்ளே போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. இது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயம் வந்து இந்தியா பண்ண தப்பு தான். ஏன்னா நம்ம 2 மேட்ச்சில் 1 மேட்ச் கூட வந்து ஜெயிக்கல. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இல்லாட்டி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இந்த 2 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து வின் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த மேட்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமில்லாத மேட்ச் ஆப்கானிஸ்தானும் சரி ஸ்காட்லாந்துலையும் சரி அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக வந்து இந்தியா வந்து விளாண்டாங்க. நாளைக்கு வந்து இந்தியா வர்சஸ் நமிபியா மேட்ச் வந்து இருக்கு. அந்த மேட்ச்ல வந்து ஜெயிச்சாலும் நமக்கு வந்து ஒரு பிரோஜனமும் இருக்க போறதில்ல. இருந்தாலும் அதை ஒரு ஆறுதல் வெற்றியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்ல 4 மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து தோத்தாங்க. அப்படி இருந்து அவங்க வந்து செமிஃபைனலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ஸோ நம்ம வந்து இந்த 2 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்சை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வின் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது இல்லாத வந்து ஒரு மனசு வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கு. பாகிஸ்தான் கூட பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணல, ரொம்ப மோசமாக வந்து விளாண்டாங்க. நியூசிலாந்து கூட விளையாடும் போது பேட்டிங்லேயும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து திருத்தி நம்ம இந்தியன் டீமை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து செமிஃபைனல் மேட்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்க போதுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேட்ச் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து ரிவ்யூ வந்து பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.